சென்னை அப்படின்னாவே வந்துட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும், ஒரு பிளேஸ் ஞாபகம் வரும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும். ஸோ தேடி தேடி போய் சாப்பிட்றதுக்கோ, நம்ம வந்து ஒரு படத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுக்கு அப்படின்னு வந்து இங்கே நிறைய இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐடி கம்பெனிஸ்லேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சென்னையில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு டி நகர் எடுத்துக்கலாம், ஒரு பாண்டி பஜார் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஷாப்பிங்க்கு, எலக்ட்ரானிக்ஸுக்கு அப்படின்னு நிறைய இடம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து சென்னை அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மைண்டில் வருது அப்படின்றத நீங்கள் கேட்க போகிறோம். மக்கள் வந்து எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களோட பதில் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. சென்னைக்கு அதில் ஃபேமஸ் இல்லை எங்க போனாலுமே கிடைக்காது, சென்னையிலே அங்க ஊர்ல இருக்கவங்க இங்கதானே வராங்க. அங்க எதுவுமே இல்ல, அதனால இங்க வராங்களே, காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குல்ல. சென்னை ஃபேமஸ் தான். சென்னை மனசுல செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. உங்க மைண்ட்ல என்ன வரும்? சென்னை சென்னையில ஹெல்ப் பண்றவங்க தானே எல்லாருமே. யாரு கையிலேருந்து ட்ரை பண்ண தொப்புனு வந்து அவ்வளோ பார்ப்பாங்க, ஓடி வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். சென்னையில செல்ஃபிஷ் கிடையாதுக்கா. நான் சொல்றேன், இவ்வளவு தேசத்துல நான் சென்னையில இருந்திருக்கேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சென்னைனாலே கெத்து தான். அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஸோ அதனால ஒன்றும் உள்ள பார்க்கல. இப்போ இங்கே இருக்கிறவங்களை பற்றி தெரியல, எல்லாரும் அவங்களோட நேட்டிவ் வந்து எல்லாரும் பெருசாக சொல்லதான் பார்ப்பாங்க. வெளியேந்து வந்தால் தான் தெரியும் அந்த இடத்த பற்றி. அதனால நீங்கள் தான் சொன்னீங்க. சென்னைனாலா பீச்? சென்னைனா லவ், அவ்வளோதான். பீச் தான். வெயில் தாங்க. எங்கெல்லாம் போனீங்க சென்னையில? வீட்டை விட்டு வெளில இறங்கினதுக்கே வெயில் குழந்திருச்சு. எங்கே போல? காலேஜ் போகிறதுல போதும் போதும். சென்னையோட கல்ச்சர் பிடிச்சிருக்கா? சென்னையோட பற்றி என்ன நினைக்க? ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப கல்ச்சரெல்லாம் லைக் வித்தியாசமாக இருக்கு கம்பேர் டு. இப்போ நான் வந்து ஆக்சுவலி இங்கே இல்லை, கமிங் ஃப்ரம் கேரளா. சென்னை கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், லைக் இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. உங்களுக்கு சென்னைனா வந்து முதல்ல வந்து எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்? எல்லா பிளேஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பிளேஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னையில் ரொம்ப பிடிச்சது ஈசிஆர். அந்த காற்று டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அந்த காற்று நல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் அப்படின்றாரு. கிடையாது உங்களுக்கெல்லாம் வெயில் அடிக்குதுக்கா? எனக்கு இன்னும் எந்த இடத்துக்கு போனது இல்லக்கா. அப்படியா? சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குல்ல. காலேஜ்ல உள்ள தியேட்டர் தவிர வேற எங்கேயும் போனது இல்ல இதுவரை சென்னையில. நான் சொல்லுவேன், சென்னை வந்து எப்பவுமே பெட்டர். காலேஜஸும் சரி, எல்லாத்த விட சரி, சென்னை வந்து ரொம்ப பெட்டர். சவுத் இந்தியாலே சென்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். நானும் சென்னையில 21 இயர்ஸா இருக்கேன். ஸோ நான் விட்டு தர மாட்டேன் சென்னையை. சென்னை உங்க மைண்ட்ல என்ன வரும்? சென்னைன்னு சொன்னா உங்க மைண்ட்ல இதாமா சொல்றேன். எனக்கு என்ன தோணுது எனக்கு இன்னும் புரியல. அவங்களுக்கு பிடிச்சது இருக்கிறாங்க சில பேர். இல்லை பயந்து என்னடா பொழைக்கிறது, இப்படி கிராமத்தில் போய் பொழைச்சிக்கலாம், போ நம்ம வீடு வாசல் வச்சுருவோம், நிலை வச்சிரும், கைனி போயிடுவாங்க. எங்களுக்கு இதான், இதை விட்டா யாரும் எதுவும் கிடையாது. சென்னைன்னா உங்கள் மைண்டில் என்ன தோணும்? சென்னை மக்கள், எல்லா லாங்குவேஜ் மக்களும் இருக்காங்கல்ல. பிடிச்ச இடம் எதுக்கா? மெரினா. சென்னை வந்தால் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு பொழைச்சிடலாம், அதுதான் சென்னை மெயினாக. ஏன்னா இங்கே வந்தால் மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும், என்ன வேலை செஞ்சாலும் அதான் மெயின். பிடிச்ச இடம் மெரினா. நீங்களே ஏன் மெரினா ரொம்ப ஸ்பெஷல்? செலவில்லாமல் இருக்குல்ல, கூட்டிகிட்டு போவாங்க, ஜாலியாக இருக்கும். ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் போனால் கூட ஈஸியாக வந்துடலாம். வேறு எங்கே மாலுக்கெல்லாம் போனால் முடியாது இல்லை, 2000 ரூபாய் 3000 ரூபாய் இல்லாமல் முடியாது. சும்மா போய் எதுக்கு சுற்றி பார்க்கணும்? அதுக்கு மெரினாக்கு போனால் ஜாலியாக பசங்க விளையாடுவாங்க, ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் இருந்தால் போதும், பஜ்ஜி சாப்பிடாது, அது போதும். இல்லை சென்னை அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன தோணும்? என்ன தோணும்னா எனக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பிஸ்னஸ் பண்ணணும் தான் தோணும். நல்லா சம்பாதிக்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக போகக்கூடிய பிஸ்னஸ் தான். மோஸ்ட்லி என்ன ஃபுட்டை பொறுத்த வரையும் பண்ணணும், அதிகபட்சம் என்னோட ஆசை அதுதான். கஸ்டமர் ஃபீட்பேக் வேணும், தொழில் பண்ணி சம்பாதிக்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரையும். சென்னையில் ஃபுட்டுலாம் வந்து எங்கே ரொம்ப ஃபேமஸ்? அதில் நான் என்னோடதே சொல்கிறேன். அப்படி ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் சாண்ட்விச் ஷாப் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். அப்புறமா ரெண்டாவது சொல்லணும்னா பிரியாணி தான். சென்னையில
செலிப்ரேஷன்னா ஆனால் தீவிரமான தலைவர் ரசிங்க, அதுவும் சொல்ல முடியாது. ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், காலை விடிஞ்சில் கூத்திட்டு போகணும், விடிஞ்சிலேருந்து அடைஞ்ச வரைக்கும் அதுதான். ஆமாம், 5 மணிக்கு வரைய போகிறோம், நைட்டு வர 10:30 ஆகுது. ஒரு பரபரப்பான சூழ்நிலை, வாரத்தில் ஒரு நாள் காலிடு லீவு. லீவு என்ன பண்ணுவீங்க சென்னையில்? வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ் வாங்கி போனப்ப அதான் காய்கறி கூட வாங்க வந்திருக்கோம். இல்லை அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீக்லி லீவு நாள் அன்றைக்கி போய் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிக்கலாம், பீச்சுக்கு போகலாம், நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. எங்கே நினச்ச இடத்துக்கு எங்கே போக முடியுது வர முடியுங்க சொல்லுங்க. அப்போ வாரத்தில் ஒரு நாள் இருக்குது, எந்த இடத்துக்கு போக முடியும்? காலை ஒரு நாள் போனாலும் சாயந்தரம் மறுநாள் வரைக்கும் ஆயிடுது. ஒரு நாள் தேட்டர்லாம் இல்லை, நாங்கள் அப்போ உள்ள தேட்டர்லேயே படங்கள்லாம் பார்க்குற மாதிரியும் கிடையாது. ஆமாம், பழைய படங்கள் வந்தால் பார்க்க போகிறது அவ்வளோ. புது தேட்டர் என்ன பண்ணுது? டிராஃபிக் தான் ஆகும். ஏ, இப்போ நீங்கள் வண்டியில் வந்துருக்கிறதுனாலையா? அப்படின்னு இல்லை, மோஸ்ட்லி இப்போ எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காக இருக்குது, மக்கள் நிறையா இருக்காங்க. எங்கே இருக்க மக்களும் இங்கே தான் இப்போ வந்திருக்காங்க. நார்த்துலேருந்து நம்ம ஊர்லேருந்து கன்னியாகுமரி அப்படி இப்படி எல்லாம் வந்து இங்கே தான் இருக்காங்க. இதுக்கு செய்யும் என்ன பண்ணுறது? டிராஃபிக் இல்லாமல் உங்களுக்கு சென்னை அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன கவரும்? எல்லாமே இருக்குது, எந்தக்கும் குறைச்சல் இல்லை, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. 100க்கு எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு சென்னைக்கு பிடிக்கும்? 100க்கு 100 தான். 100க்கு 100 தான். சென்னை இஸ் பெஸ்ட்டாக? ஆமாம். ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய இருக்கு. ஆனா சொல்ற மாதிரி இல்லைங்க. வந்த புதுசுல வந்துட்டு இங்க ரூம் கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆமா, எங்க டூலெட் போர்டு எங்க பார்த்தாலும் இருங்க, ஆனா கால் பண்ணா பேச்சுலர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. எல்லா ஜோன்ல இருந்து இங்க வந்து இருக்காங்க, எல்லா ஒரு கல்ச்சர்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது டி நகர் தான், சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். அவங்க வந்தால் தான் எங்களுக்கு வியாபாரம். எல்லா ஊர் மக்களும் வராங்க. எல்லா ஊர் மக்கள் வந்தால் தான் எங்களுக்கு வியாபாரம். சென்னையை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்கல? சென்னை மக்கள் தான் பெருமை, தாய்நாடு மாதிரி. எந்த ஊர்? இதே ஊர் பிறந்தது வாழ்ந்ததுலாம் இதே. சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எங்கே பார்த்தாலும் ரோட்டில் சாப்பாடு கிடையாது, சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் தூங்கலாம், 10 ரூபா இல்லைனாலும் எங்கே வேணாலும் சோறு கிடைக்கும், மற்ற ஸ்டேட்டில் கிடைக்காது. சென்னை மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர் மக்கள் நான் என்றைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பணக்காரங்க தான் நல்லா இருக்காங்க, ஏழை ஏழையாக தான் இருக்காங்க. சென்னையிலேயுமே என்றைக்குமே எளிமையாக தான் இருக்கிறாங்க. இருக்கிறவங்க எந்துன்னுக்குறான், இல்லாதவங்க இல்லாத. ஸோ சென்னையை பற்றி வந்து மக்கள் வந்து சேடாக சொன்னதையும் கேட்டோம், ரொம்ப ஹாப்பியாக சொன்னதையும் கேட்டோம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா வந்து டாப் டெக்கர் யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சென்னை வந்து ஒரு நல்ல ஊர், ஒரு ஜாதி மதம் வேற்றுமை இல்லாத, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒற்றுமை அதிகமான ஒரு நாடு தமிழ்நாடு. தமிழ் வாழ்க வளர்கள்.